ஒரு காலத்துல ஒரு ஊர்ல ஜயா அப்படிங்கற மாமியாரும் பிரியா அப்படிங்கற மருமகளும் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது. அந்த வீட்ல எல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும் அப்படினு மாமியார். இல்ல இல்ல ரிட்டையர்மென்ட் எடுத்துக்கோங்க. இனிமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கணும் அப்படினு மருமக. ரெண்டு பேருக்கும் தினமும் சண்டை தான். ஜெயமாவோட புருஷன் சுப்பராவ் வெள்ள வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பொண்டாட்டி சொல்றதுதான் சரி அப்படினு எப்பவுமே முந்தானைய பிடிச்சிக்கிட்டு திரிவாரு. பையன் சோமேஷ் எக்ஸ்போர்ட் ஆபீஸ்ல கிளர்க் ஆயிருக்கான். அப்பா முந்தானைய பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்சா பையன் துப்பட்டாவை பிடிச்சிக்கிட்டு திரிவான். ஒரு நாள் அம்மோய் அக்கோய் ஒரு 10 ரூபீஸ் சேஞ்ச் இருந்தா தர்மம் போடுங்க. அம்மா அக்கோய் 10 ரூபீஸ் சேஞ்ச் இருந்தா பிச்சை போடுங்க. போ தர்மம் இல்ல ஒண்ணும் இல்ல போ போ அப்படினு சொல்றதுக்கு நீ யாரடி? இந்த வீட்டுக்கு நான் தான் குவீன். யுனக்கா குவீனக்கா ரொம்ப பசிக்குது. ஒரு 10 ரூபீஸ் சேஞ்ச் இருந்தா பிச்சை போடுங்க. ஆ அக்காவா யாரடா நீ? நான் உனக்கு அக்காவா? வீணா போனவன என் தாத்தனுக்கு தாத்தா மாதிரி இருக்க. கேளட்டும் மூதேவி தர்மம் இல்ல ஒண்ணும் இல்ல போ. இவங்க சண்டையில தினமும் செத்துக்கிட்டே இருக்கும். சே ஆமா இதெல்லாம் எதுக்கு? இதுக்கு இப்படி சண்டை போடுறாங்க? கிச்சன் அடுப்புக்கு சண்டை போடுறாங்கப்பா. சீ இதுக்கெல்லாம் சண்டையா? நேத்து டிவி ரிமோட்டுக்கு சண்டை, நேத்து பாத்ரூம்ல பக்கெட்டுக்கு சண்டை, இன்னைக்கு கிச்சன்ல அடுப்புக்கு சண்டை போடுறாங்க. இது வீடா இல்லனா ஃபிஷ் மார்க்கெட்டா? டே சோமேஷ் உன்னோட பொண்டாட்டிய கண்ட்ரோல வச்சுக்க மாட்டியா? நீ எல்லாம் ஆம்பளையா? தண்டண்டா நீ. கோழிக்கு கோழி குஞ்சு பிறக்காம காக்கா குஞ்சா பிறக்கும் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உன்னை எல்லாரும் அந்தக்கட ஹஸ்பண்ட் கூப்பிடுறாங்க. அந்தக்கட ஹஸ்பண்டா? அப்படின்னா என்னடா? முந்தான புடிச்ச புருஷன். அப்படியா? நான் யாருன்னு இன்னைக்கு காட்டுறேன். இவங்களோட சண்டைய நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு ரொம்ப கோவமா கிச்சனுக்குள்ள போனாரு சுப்பாராவு. மாமியாருக்கும் மருமகளுக்கும் கிச்சன் உரிமைக்காக நடந்த சண்டை ரொம்ப பெருசா ஆச்சு. நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு அடிச்சுக்கிற அளவுக்கே போயிட்டாங்க. சுப்பாராவ் சோமேஷ் ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு போகாம எப்படியாவது இந்த சண்டைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஊரோட பிரசிடென்டான திவாரிய கூட்டிட்டு வந்தாரு சுப்பாராவ். இதை நான் கவனிக்கவே இல்லையா? சோமேஷோட கன்னத்துல மச்சம் இருக்கு. கன்னத்துல மச்சம் இருந்தா அது அதிர்ஷ்டம்டா. நீ கண்டிப்பா கோடீஸ்வரன் ஆவன். அது மச்சம் இல்லங்க, கன்னத்துல ஒரு கொசு உக்காந்துட்டே இருந்துச்சு. மருமக கரண்டியில அத அடிக்க பார்த்தா கொசு செத்துறச்சாம். கொசு ஓடி போச்சு, கண்ணத்துல காயமாச்சு. அதெல்லாம் சரி, என்ன எதுக்கு நீங்க கூப்பிட்டீங்க? நடந்த எல்லாத்தையும் பிரசிடென்ட் கிட்ட சொல்லி நியாயத்தை சொல்ல சொன்னாங்க. எல்லா வீட்லயும் இதே சண்டை, இதான் ட்ரெண்டிங்ல இருக்குது. எங்க பார்த்தாலும் அத்தை மருமக சண்டை தான். நான் ரெண்டு பேர் வசனம் கேட்டு யார் உயர்ந்தவங்கன்னு நான் முடிவு பண்றேன். என்னோட ஜட்ஜ்மெண்ட் ஃபைனல். நான் சொல்றது கேட்கலாம்னா உங்கள இந்த வீட்டை விட்ட துரத்தி ரெண்டு புருஷங்களுக்கும் மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஜாக்கிரத. பிரசிடென்ட் ஐயா, நான் தான் பெரியவ. அவளுக்கு மாமியாரு, அதுவும் இல்லாம இந்த வீட்டோட குயினே நான் தான். அப்போ கிச்சன் உரிமையும் எந்த தானே? பெரியவங்கன்றதுனாலதான் ரிட்டையர்ட் ஆக சொன்ன அத்த. இன்னையில இருந்து நான் தான் குயின். கிச்சன் என்னுடையது, நான் சமையல் செய்யற, நீ உக்காந்து சாப்பிடு. திங்குற திங்குற. கல்யாணம் ஆன புதுசுல ஒரு நாள் கிச்சனுக்குள்ள போய் சமைச்ச, அத சாப்பிட்டது எனக்கு 18 தடவை லூஸ் மோஷன் ஆச்சு. என் வீட்டுக்காருக்கு 32 தடவை வாமிட்டிங் ஆச்சு. என் புள்ள சோமேஷ் 4 நாள் கோமாவுக்கே போயிட்டான். உன் சமையலும் கிமையலும் எனக்கு வேண்டாடி தாய. அன்னைக்கு ஏதோ புதுசா ட்ரை பண்ணதுனால ஃபெயில் ஆயிடுச்சு. அவ்வளோ டேஞ்சரான சாப்பாடு என்னத்த பண்ண? பப்பாளி பழம் சிக்கன் பண்ண அங்கிள். அடச்சா, கேக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. இந்த உலகத்துல யாரும் பப்பாளி பழத்தையும் சிக்கனையும் சேர்த்து சமைக்க மாட்டாங்க. இந்த பப்பாளி பழத்தை தவிர. என்ன பப்பாளி பழம்னு சொல்றியா? நீதான் பாவக்கா முஞ்சி. நீ அத்தை இல்ல அனகொண்டா. மாமியார் டவுன் டவுன், மருமக கிரேட் கிரேட், மருமக டவுன் டவுன், மாமியார் கிரேட் கிரேட். நிறுத்துங்க, கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு இருங்க. அத்தையோ மருமகளோ இன்னைக்கு அதெல்லாம் தெரிஞ்சாகணும். சொல்லுங்க, அத்தை எப்படி உயர்ந்தவங்க? எதுக்கு உயர்ந்தவங்க?
பல வருஷங்களுக்கு முன்னாடி அப்ப பூமியில இன்னும் யந்திரங்கள் எதுவுமே கண்டுபிடிக்கல. டிவி, மிக்சர், கிரைண்டரு, போனு, ஹேண்ட்பேக், நெயில் பாலிஷ், அதுவும் இல்லாம ஒரு வத்தி பெட்டி, ஊசி, இதெல்லாம் கூட கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஊர்ல மாமியார் மருமக இருந்தாங்க. மாமியாருக்கு மருமக அப்படின்னா உயிர், ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த ஊர்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. வெயில் காலம் வந்துச்சுன்னா அங்க இருக்கிற கிணறு எல்லாமே வத்தி போயிடும். எல்லாரும் ஊருக்கு அந்த பக்கத்துல இருக்கிற குளத்துக்கு போய் தண்ணியை எடுத்துட்டு வருவாங்க. அந்த ஊர் எல்லையில பனைமரத்துல இருக்கிற நெருப்பு பேய் எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த நெருப்பு ஒரு பக்கம், வெயில் காலத்துல இருக்கிற வெயில் ஒரு பக்கம். தினமும் தண்ணிக்காக அவ்வளவு தூரம் போய் அந்த பேய் வீசுற அனல் காத்த வாங்கி வாங்கி மருமகளோட முகம் கருப்பா மாறிடுச்சு. பாவம், அழகா இருந்த மருமகளோட நேரம் கருப்பா மாறினதை பார்த்து கவலைப்பட்ட அவளுடைய மாமியார் ஒரு நாள் போய் அந்த நெருப்பு பேய் கிட்ட சண்டை போட்டாங்க. அடியே நெருப்பு பேயே, உன்னால என் மருமக கருப்பாவ ஆயிட்டா. பாவம், அவ கஷ்டத்தை என்னால தாங்கிக்க முடியல. உனக்கு வேணும்னா என்ன கருப்பா மாத்தி என் மருமகளை விட்டுடு. நான் ஒரு நெருப்பு பேய், என் உடம்புல இருந்து அனல் காத்துதான் வீசும், அதை என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. வேணும்னா உன் மருமகளை இந்த பக்கம் அனுப்பாத, அனுப்புனா அவ கருப்பாதான் ஆயிடுவா. ஊர்ல இருக்கிற எல்லார் வீட்டு கிணறும் வத்தி போயிடுச்சு. ஊர் மொத்தத்துக்கும் இருக்கிற ஒரே ஒரு குளத்துக்கு ஒரே ஒரு வழி இதுதான். இந்த பக்கம் வராம தண்ணி இல்லாம நாங்க எல்லாரும் சாகணுமா? தயவு செஞ்சு என் மருமகளை கருப்பா மாத்தாத, வேணும்னா என்ன பலி எடுத்துக்கோ. சரி அப்படின்னா அப்படின்னு அந்த நெருப்பு பேய் அத்திய முழுங்கிட்டு கொடைய உருவாக்குச்சு. அன்னையில இருந்து மருமக அழகா அந்த கொடைய பிடிச்சுக்கிட்டு போய் தண்ணிய எடுத்துட்டு வந்தா, வெள்ளையாவும் மாறிட்டா. அப்படி அந்த காலத்துல இருந்த மாமியார் மருமகளோட அழகுக்காக உயிர் தியாகம் பண்ணதுனால கொடை அப்படிங்கிற பொருளே உருவாச்சு. தட் இஸ் மாமியாரு. அதனாலதான் மாமியார் எல்லாம் கிரேட். அய்யோயோ, இது நிஜமா? அப்படின்னா அத்தங்க தான் நிஜமாவே கிரேட். எல்லா அத்தையும் வாழ்க வாழ்க. ஆடங்க அப்பா, திவாரி ஐயா, நான் சொல்ற கதைய கேட்டுட்டு அப்புறமா யாரு பெரியவங்கன்னு சொல்லுங்க. எங்க அத்தை சொன்ன கதையில சேம் அதே நேரத்துல அதே ஊர்ல அதே வீட்டுக்கு பக்கத்துல இன்னொரு மாமியார் மருமக இருந்தாங்க. இந்த மாமியாரு எங்க மாமியார் மாதிரி இல்ல, ரொம்ப நல்லவங்க. மருமகளை ஊர் எல்லையில இருக்கிற குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வர அனுப்பாம அவங்களே போவாங்க. ஆனா அந்த மாமியார் ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த நெருப்பு பேயோட அனல் காத்து முகத்துல படாத மாதிரி தன்னுடைய முந்தானையை எடுத்து முகத்துல போத்திக்கிட்டு தலையில தண்ணி பானையை வச்சுக்கிட்டு வந்துருவாங்க. தரையெல்லாம் நெருப்பு மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட வெயில்ல வெளியே போயிட்டு வந்ததுனால பாவம் அந்த மாமியாரோட கால கொப்பளம் வந்து புண்ணாயிடுச்சு. அந்த வலி குறையறதுக்கு அந்த நல்ல மருமக நைட் எல்லாம் கண்முழிச்சு அத்தையோட கால இருந்த அடிக்கு வெண்ணைய தடவி காலமிக்கிட்டே இருப்பா. அப்படி ஒரு நாள் நைட்டு அந்த நெருப்பு பெய்யலதான் அம்மா மாதிரி இருக்கிற என் மாமியாரோட காலெல்லாம் இப்படி புண்ணாயிடுச்சு. இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம். அதனால இதுக்கு பரிகாரத்தையும் நான் தான் தேடணும். அப்படி அந்த மருமக இருட்டுல ரொம்ப கோவமா அந்த நெருப்பு பேய் கிட்ட போய், அடியே நெருப்பு பேயே, உன்னால எங்க மாமியாரோட காலெல்லாம் புண்ணாயி ரத்தம் வருதுடி. வேணும்னா என்ன பலி எடுத்துக்கோ. என் மாமியார விட்டுடு. என் அத்தைக்கு ஒன்னும் ஆக கூடாது. உனக்கு உங்க மாமியார் மேல இருக்கிற பாசத்தை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். நீ ஒரு நல்ல மருமகதான். அப்படி அந்த மருமகளை பலி எடுத்துக்கிட்டு செருப்ப உருவாக்குச்சு. அப்படி அந்த காலத்துல ஒரு மருமக மாமியார் மேல காட்டின பாசத்தினாலதான் இப்ப இந்த உலகத்துல செருப்பே உருவாச்சு. தட் இஸ் மருமக. அதனாலதான் மருமக கிரேட். ஓஹோ, அப்படியா? அப்படின்னா மருமகதான் ரொம்ப கிரேட். மருமகளே, வாழ்க வாழ்க. கிழிஞ்சது போல இருக்கு உங்க தீர்ப்பு. ரெண்டு பேருமே கிரேட்னா கிச்சனுக்கு குவீன் யாரு? யாரு சார் அந்த கிச்சன் குவீனு? ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேஸ்டா உங்களுக்கு. இங்க பாரஜயம்மா, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து அதுக்கப்புறம் தான் இப்போ அத்தையா மாறி இருக்க.
அப்புறம் பிரியா, நீ இப்பதான் இந்த வீட்டோட மருமக. நாளைக்கு உனக்கு ஒரு பையன் பிறந்து அவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நீயும் அத்தையா மாறிடுவ. சோ இன்னைக்கு மருமக, நாளைக்கு மாமியாரு, அதனால ரெண்டு பேருமே கிரேட். இது என்ன ஜட்மெண்ட்ங்க? மரியாதையா மருமகங்க தான் கிரேட்னு சொல்லுங்க, இல்லனா உங்களுக்கும் பப்பாளி பழ சிக்கனை போட்டு கொன்னுடுவேன். ஐயோ அப்படி எல்லாம் பண்ணிராத, இந்தாங்க இந்த காயினை வாங்கிக்கோங்க. தினமும் நீங்க மார்னிங் எந்திரிச்சதும் டாஸ் போட்டு ஹெட் விழுந்துச்சுன்னா அன்னைக்கு மாமியார் தான் கிச்சன் குவீன், டைல் விழுந்துச்சுன்னா மருமக தான் அன்னைக்கு கிச்சனுக்கு குவீன். பிரசிடென்ட் திவாரி ஐயாவோட ஐடியா எல்லாருக்கும் பிடிச்சது, டாஸும் போட்டாங்க. அடங்கப்பா, இது என்னடா ட்விஸ்ட்! மாமியாருங்க கிரேட் அப்படிங்கறவங்க லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். மருமகளுங்க கிரேட் அப்படிங்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மாமியார் கிரேட் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கடி பப்பாளி மூஞ்சிக்காரி. பூம்!